திடக்கழிவு மேலாண்மையில் பசுமை புரட்சி செய்து தமிழகத்தின் நம்பர் ஒன் பேரூராட்சியாக உருவெடுத்துள்ளது திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த பொன்னம்பட்டி பேரூராட்சி. 15 வார்டுகளுடன் 10.83 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இப்பேரூராட்சி அலுவலகம் மரங்களால் சூழப்பட்டு நம்மை மகிழ்வுடன் வரவேற்கிறது. பொன்னம்பட்டியில் துப்புரவு பணியாளர்கள் தலைக்கவசம், கையுறை, சீருடை அணிய வேண்டும் என்பது அலுவலக செயல் அலுவலர் சாகுல் ஹமீதின் உத்தரவு. இவர் பொறுப்பேற்ற பின் மேலும் பொலிவடைந்துள்ளது பேரூராட்சி. ஒவ்வொரு பொன்னம்பட்டி பேரூராட்சி உள்ள பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டுகளும் ரெண்டு துணிப்பை வந்து நாங்கள் இலவசமாக கொடுத்துருக்கோம். அந்த துணிப்பை வந்து உள்ளூர் பிரமுகர்கள் கொடுத்தாங்க, அதன் மூலயமா அவங்களெல்லாம் கொடுத்தோம். கடைகளுக்கு போகிறப்ப பிளாஸ்டிக் பை நீங்கள் தூக்கிட்டு போகக்கூடாது, துணிப்பையை கொண்டு போங்க அப்படின்ற ஒரு நிலைமைகளுக்காக அவங்களுக்கு சொன்னால் அதுவும் இந்த பொன்னம்பட்டி பேரூராட்சி பகுதியில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்துச்சு. அதன் அடிப்பில் பிளாஸ்டிக் இல்லாத பேரூராட்சியாக கடந்த 15/8/2015 அன்று அறிவிக்கப்பட்டது. இயற்கை உரமும் ரெடி பண்ணுறோம், மண்புழு உரமும் ரெடி பண்ணுறோம். இதை ரெடி பண்ணி விவசாயிகளுக்கும் விற்பனை பண்ணுறோம். விவசாயிகளுக்கு விற்பனை பண்ணுறதுக்கு முன்பாக நாங்கள் இதை என்ன பண்ணுறோம்னா, அந்த உரத்தை எடுத்து உரத்தோட தன்மையை நாங்கள் ஆய்வுக்கு அனுப்பிச்சு அதை பரிசோதித்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் முன்புறமும் அலுவலகத்தில் பூங்காலையும் வளமீட்பு பூங்காலையும் அந்த இயற்கை உரத்தை கொண்டு நாங்களே வந்து விவசாயம் பண்ணுறோம். மின்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில் வரக்கூடிய சோலார் மூலயமா தான் அலுவலகத்தில் பயன்படுத்துகிறோம். அலுவலகத்தில் மாடியில் பார்த்தீங்கன்னா வேஸ்டான சிண்டெக்ஸ் தொட்டி, அதை எடுத்து கட் பண்ணி அதில் வாழைக்கன்று வச்சு நட்டுருக்கோம். அந்த மாதிரி மாடி தோட்டங்கள் அமைச்சிருக்கிறோம். அலுவலகத்தின் முன்முறை பார்க்குறப்ப ஒரு நர்சரி கார்டனே உங்களுக்கு இருக்கும். சார், நாங்கள் எல்லாம் வீட்டு சுத்தமாக வச்சுருக்கோம், நீங்கள் வந்து பாருங்கள், ஆய்வு செய்யுங்க, நல்லாயிருக்கு அப்படின்றது அளவுக்கு எங்களை விட அதிகமான ஒரு ஆர்வம் வந்து அவங்கள்ட்ட வந்துருச்சு மக்கள்கிட்ட.